ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுவை களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா ஆலூ பரோட்டா. நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சுவை களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன டிஷ்ஷு தேவையோ அதை நீங்கள் கமெண்டில் கூட எனக்கு சொல்லலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வேக வச்சு உருளைக்கிழங்கை நான் தோல் எடுத்து வச்சுருக்கேன். 3 உருளைக்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். மல்லி இலை தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கோங்க. மசாலா வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, வத்தல் பொடி 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன், மிளகு பொடி 1/2 டேபிள்ஸ்பூன், சாட் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம செய்முறைக்கு போகலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். உப்பு 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த வெதுவெதுப்பான தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. ஏன் வெதுவெதுப்பான தண்ணி ஊத்துறோம் அப்படின்னா, மாவு அப்பதான் நல்லா சாஃப்டா நம்மளுக்கு வரும். மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமா நெய் தடவிக்கலாம். நெய் நல்லா எல்லா பக்கமும் பட முடியுமா தடவிக்கோங்க. இப்போ இதை நம்ம 1 ஈர டவல்ல வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ வேக வச்சிருக்கோம் இல்லையா, இந்த உருளைக்கிழங்கை நல்லா நம்ம மசிச்சிடலாம். கட்டி விழாம நல்லா மசிங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சிடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் நான் ஆட் பண்றேன். அப்புறம் ஆனியன் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, வெங்காயம் அது போடுறேன். அப்புறம் மல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மசாலா பவுடர், அதை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். வத்தல் பொடி, கரம் மசாலா, மிளகு பொடி, சாட் மசாலா, தனியா பவுடர் எல்லாத்தையும் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்து பிசைஞ்சு வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உருளைக்கிழங்குல அப்போ தான் நல்லா எல்லாமே சேரும். மாவு இப்போ நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் தடிமனாவே நீங்க தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இதை நம்ம உருண்டைகளா உருட்டிடலாம். 2 கப் மாவுக்கு நம்மளுக்கு 4 உருண்டை வந்திருக்கு. அவ்வளவுதான். இனி நம்ம ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பெரிய உருண்டைகளாக நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சு வச்சுக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்ல இந்த மாதிரி பிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேய்ச்சிடலாமா?
கொஞ்சம் நான் மாவு எடுத்துர்க்கேன். ரொம்ப மெல்லசா தேய்க்காம கொஞ்சம் திக்காவே தேய்ங்க. ஏன்னா அப்பதான் நமக்கு ஸ்டஃபிங் கரெக்டா வரும். அவ்வளவுதான். இப்போ தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு உள்ள வைக்கிறேனா. இப்போ நம்ம மடிச்சிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நான் மாவு எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம தேய்ச்சிடலாம். மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சாஃப்டா தேய்ங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்னு இல்லை, எந்த ஷேப்ல வேணா கூட நீங்க தேய்ச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படியே தவால போட்டு எடுத்துடலாமா. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. தோசைக்கல்ல வச்சுருக்கேன். இப்போ கல் சூடானோடனே நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம போட்டுடலாம். மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சே நீங்கள் வேக வைங்க. இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். அதான் ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ இந்த டைம்ல நம்ம நெய் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல நீங்க வச்சுக்கோங்க. இதுவும் அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அடுத்த சைடு வேகட்டும். திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த சைடும் நம்ம நெய் லைட்டா போட்டுக்கலாம். இப்போ வேகட்டும். லேசா அமுத்தி அமுத்தி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். ஆலு பரோட்டா இப்போ தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம இன்னொரு பிளேட்ல மாற்றி வச்சுக்கலாமா. இதுக்கு நம்ம மயனஸ் வச்சு கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா புதினா சட்னி இல்லை தயிர் கூட நல்லா டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதான், தயாராகிடுச்சு ஆலு பரோட்டா. அவ்வளோதான், இப்போ சுவையான ஆலு பரோட்டா தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்கிறீங்களா? மறக்காம சுவை கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்களா? நன்றி, வணக்கம்.